ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்து சோசியல் டேர்ம் த்ரீ புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சில் இருக்குது நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதே பாடத்தில் பார்ட் ஒன் வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோவில் ஒரு ஐம்பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணு கொஸ்டின் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ மறந்துராமல் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணிவிட்டு ஆன்சருக்கு இந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சங்ககால அரசர்களும் வீரர்களும் டேஷ் அணிந்திருந்தனர் சங்ககால வீரர்களும் அரசர்களும் டேஷ் அணிந்திருந்தனர் இதற்கான ஆன்சர் வீரக்கழல் வீரக்கழல் தான் அணிந்திருந்திருக்காங்க அடுத்தது ஐம்பத்து மூணாவது ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் அரசரின் ஐந்து வித கடமைகள் அரசரின் ஐந்து வித கடமைகள் இதற்கான ஆன்சர் ஆன்சர் எஃப் அனைத்தும் சரி அதாவது கல்வி கற்பதை ஊக்குவித்தல் சடங்குகளை நடத்துதல் பரு பரிசுகளை வழங்குதல் மக்களை பாதுகாப்பது குற்றவாளிகளை தண்டிப்பது கல்வி கற்பதை ஊக்குவித்தல் சடங்குகளை நடத்துதல் பரிசுகளை வழங்குதல் மக்களை பாதுகாப்பது குற்றவாளிகளை தண்டிப்பது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசரோட ஐந்து விதமான கடமைகள் ஐம்பத்தி நான்காவது கொஸ்டின் அரசருக்கு நிர்வாகத்தில் உதவ இருந்த குழுக்கள் எவை அரசருக்கு நிர்வாகத்தில் உதவ இருந்த குழுக்கள் எவை இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி அதாவது என் பேராயம் மற்றும் ஐம்பெரும் குழு என் பேராயம் மற்றும் ஐம்பரும் குழு இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசருக்கு நிர்வாகத்துல உதவக்கூடிய குழுக்கள் அடுத்த ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் அரசரின் இராணுவ படைகள் அதாவது அரசரின் ராணுவ படைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் அனைத்தும் சரி தேர்ப்படை யானைப்படை காலாட்படை குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படை காலாட்படை குதிரைப்படை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசரின் இராணுவ படைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் படைத்தலைவர் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்னா தானைப்படை தானைப்படைன்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவது எது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தோமாரம் தோமாரம்னு சொல்லுவாங்க அதை அடுத்தது ப ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது ஆயுதங்கள் வைக்கப்பட்ட இடம் ஆயுதங்கள் வைக்கப்பட்ட இடம் படை கொட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி போர் முரசை மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாக நினச்சாங்க சரிங்களா போர் முரசை மக்கள் கடவுளாக நினச்சிருக்காங்க கோட்டைகள் அரண் மற்றும் அகழிகளால் பாதுகாத்தல் கோட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா அரண் மற்றும் அகழிகளால் அந்த காலத்தில் பாதுகாத்திருக்காங்க ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது இறுதி மேல் முறையீட்டு நீதிமன்றம் இறுதி மேல் முறையீட்டு நீதிமன்றம் எதுனா அரசர் தான் மன்னர் தான் வந்து பாத்தீங்கன்னா இறுதி மேல் முறையீட்டு நீதிமன்றம் அது மாதிரி இப்போ கரண்ட்ல வந்து இப்போ கேட்டாங்கன்னா இப்ப ப்ரெசன்ட்ல கேட்டாங்கன்னா இறுதி மேல் முறையீட்டு நீதிமன்றம் எதுனா உச்ச நீதிமன்றம் தான் ஆன்சர் வரும் சரிங்களா சங்க காலத்தில் அரசர் ஓகேங்களா அடுத்தது நீதிமன்றம் தலைநகரில் நீதிமன்றம் தலைநகரில் அதாவது நகர்ப்புற பகுதியில் இருந்த நீதிமன்றத்தை அவை அப்படின்னு அழைச்சிருக்காங்க அவைன்னு அழைச்சிருக்காங்க அதே மாதிரி கிராமங்களில் நீதி வழங்கப்படும் இடம் மன்றங்கள் என்று அழைக்கப்பட்டது கிராமங்களில் நீதி வழங்கப்படும் இடம் மன்றங்கள் என்று அழைக்கப்பட்டது அடுத்தது அறுபதாவது கொஸ்டின் வரிசைப்படுத்துக அதாவது ஆட்சிப்பகுதி ஆட்சிப்பகுதியை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியான வரிசை அதாவது மண்டலங்கள் இருந்திருக்கு மண்டலங்கள் வந்து நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு நாடுகள் வந்து கூற்றங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ மண்டலம் நாடு கூற்றம் இப்படி தான் வரிசையாக வரும் சரிங்களா அடுத்து அறுபத்தி ஓராவது கொஸ்டின் துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் எது துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புகார் புகார் தான் துறைமுகங்களை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல் அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் மருத நிலம் டேஷ் என அழைக்கப்பட்டது மருத நிலம் டேஷ் என அழைக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மென்புலம் மென்புலம்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த மருத நிலத்தில் பயிரிடப்பட்ட பயிர்கள் எது வேணால் நெல் மற்றும் கரும்பு நெல் மற்றும் கரும்பு தான் மருத நிலத்தில் பயிரிட்டுருக்காங்க மருத நிலத்துக்கு பேர் வந்து மென்புலம் அறுபத்தி மூணாவது கொஸ்டின் நெய்தல் தவிர மற்றவை எவ்வாறு அழைக்கப்பட்டன நெய்தல் அதாவது திணைகள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகையான திணைகள் இருக்குது ஐந்து வகையான நில நிலங்கள் இருக்குது அந்த நிலங்களில் நெய்தல் நிலம் தவிர மற்றவை எவ்வாறு அழைக்கப்பட்டன வண்புலம் வன்புலம்னு அழைச்சிருக்காங்க இந்த வன்புலத்தில் வந்து என்னென்ன பயிர்கள் பயிரிடலாம்னா பருப்பு மற்றும் தானியம் பருப்பு மற்றும் தானியம் அடுத்த அறுபத்தி நான்காவது கொஸ்டின் குறிஞ்சி திணை சரியானதை தேர்ந்தெடு குறிஞ்சி திணை சரியானதை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ அனைத்தும் சரி அதாவது குறிஞ்சி திணைங்கிறது மழை மற்றும் மழையும் சார்ந்த பகுதியும் மலை மற்றும் மலை சார்ந்த பகுதி தான் குறிஞ்சின்னு சொல்லுவோம் அது மாதிரி குறிஞ்சி திணை மக்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் அது மாதிரி குறிஞ்சி நில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கூப்பிடணும் குரவர் குரத்தியர் குறவர் குரத்தியர் தான் அங்கே இருப்பாங்க அடுத்த குறிஞ்சி திணையோட கடவுள் வந்து முருகன் சரிங்களா ஸோ மலை சார்ந்த பகுதி வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் குறவர் குரத்தியர் முருகன் இது அனைத்துமே சரி இது வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி திணை பற்றியது அடுத்த அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் முல்லைத்திணை பற்றி சரியானதை தேர்ந்தது முல்லைத்திணை பற்றி சரியானதை தேர்ந்தது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ அனைத்தும் சரி அதாவது முல்லைத்திணைங்கிறது காடும் காடு சார்ந்த பகுதியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆநிறை மேய்தல் அதாவது ஆடு மாடு மேய்க்கிறது தான் இங்கே வந்து முக்கிய தொழில் அப்புறம் இங்கிருந்த மக்கள் வந்து ஆயர் ஆய்ச்சியர் ஆயர் ஆய்ச்சியர் அது மாதிரி முல்லை நில கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாயோன் மாயோன் அதாவது திருமால் தான் வந்து பார்த்திங்கன்னா முல்லைத்திணையோட கடவுள் ஸோ காடும் காடு சார்ந்த பகுதியும் ஆனிறை மேய்த்தல் ஆயர் ஆய்ச்சியர் மாயோன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முல்லைத்திணை குறையுது அடுத்து அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் மருதத்தினை பற்றி சரியானதை தேர்ந்தெடு மருதத்தினை பற்றி சரியானதை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ அனைத்தும் சரி அதாவது மருதத்தினைங்கிறது வயலும் வயல் சார்ந்த பகுதி வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் நம்ம மருதத்தினைன்னு சொல்லுவோம் இங்கே நடைபெற்ற முக்கிய தொழில் வேளாண்மை அது மாதிரி இங்க காணப்படுற மக்கள் உழவர் உலத்தியர் உழவர் உலத்தியர் அது மாதிரி மருதநில கட அதாவது மருதநில கடவுள் யார்னா இந்திரன் அப்ப வயலும் வயல் சார்ந்த பகுதியும் வேளாண்மை உழவர் உலத்தியர் இந்திரன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திணைக்குரியது அடுத்தது அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் நெய்தல் திணை பற்றிய கருத்துக்களில் தவறானதை தேர்ந்தெடு நெய்தல் திணை பற்றிய கருத்துக்களில் தவறானதை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ எதுவும் இல்லை அதாவது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டு சரிங்களா ஏன்னா அவங்க தவறானது கேட்டிருக்காங்க ஸோ எதுவும் இல்லை தான் ஆன்சர் வரும் இதில் வந்து இப்போ நெய்தல் திணை பற்றி கரெக்டானது பார்க்கலாம் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் கடலும் கடல் சார்ந்த தான் நெய்தல் திணைன்னு சொல்லுவோம் இங்கே நடைபெற்ற முக்கிய தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல் மற்றும் உப்பு விற்றல் மீன் பிடித்தல் மற்றும் உப்பு விற்றல் அது மாதிரி இங்கே வாழ்ந்த மக்கள் வரதவர் மற்றும் நுழத்தியர் வரதவர் மற்றும் நுழத்தியர் நெய்தல் திணை கடவுள் என்ன வருணன் சரிங்களா வருணன் ஸோ கடலும் கடல் சார்ந்த பகுதியும் மீன் பிடித்தல் உப்பு விற்றல் வரதவர் நுளத்தியர் வருணன் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் திணைக்குரியது அடுத்த அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பாலை நிலத்தினை பற்றிய கருத்துக்களில் சரியானதை தேர்ந்தெடு பாலை நிலத்தினை பற்றிய கருத்துக்களில் சரியானதை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ அனைத்தும் சரி அதாவது பாலை நிலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வறண்ட நிலம் சரிங்களா வறண்ட நிலம் அது மாதிரி இங்க வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வீரதீர செயல் புரியுதா இருப்பாங்க சரிங்களா வீரதீர செயல் புரியா இருப்பாங்க இங்க உள்ள மக்களை மரவர் மரத்தியர் மரவர் மரத்தியர்னு சொல்லுவாங்க பாலைத்தினம் பாலைத்திணையோட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை ஸோ வறண்ட நிலம் வீரதீர செயல் மரவர் மரத்தியர் கொற்றவை அடுத்த அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சங்ககால பெண் புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சங்ககால பெண் புலவர்களின் எண்ணிக்கை இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்பது நாற்பது பெண் புலவர்கள் சங்க காலத்தில் இருந்திருக்காங்க எழுபதாவது கொஸ்டின் சங்ககால பெண் புலவர்களில் சரியானதை தேர்ந்தெடு சங்ககால பெண் புலவர்களில் சரியானதை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் ஆப் ஆப்ஷன் எஃப் அனைத்தும் சரி அதாவது ஔவையார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் ஆதிமந்தியார் பொன்முடியார் ஒளவையார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் ஆதிமந்தியார் பொன்முடியார் இவங்களாம் சங்க காலத்தில் வாழ்ந்த பெண் பார்ப்புலவர்களில் சிலர் எழுபத்தி ஓராவது கொஸ்டின் சங்ககால மக்களின் முதன்மை கடவுள் யார் சங்ககால மக்களின் முதன்மை கடவுள் யார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி அதாவது முருகன் முருகனுக்கு இன்னொரு பேர் தான் சேயோன்னு சொல்லுவோம் சரிங்களா அதாவது சேயோன்னா முருகன் அது மாதிரி வெய்யோன் வெய்யோன்னா சூரியன் அப்புறம் வந்து மாயோன் மாயோன்னா திருமால் வரும் சரிங்களா எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக டேஷ் உருவாக்கப்பட்டன போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக டேஷ் உருவாக்கப்பட்டன இதற்கான ஆன்சர் நடுகள் நடுகள் தான் உருவாக்கியிருக்காங்க அது மாதிரி இந்த நடுகள் வணக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய தொன்மையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் அடுத்த எழுபத்தி மூணாவது கொஸ்டின் சங்ககால மக்கள் அணிந்த உடை சங்ககால மக்கள் அணிந்த உடை இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது மஸ்லின் பருத்தி பட்டு மஸ்லின் பருத்தி பட்டு இந்த மூன்று வகையான ஆடைகளையும் சங்ககால மக்கள் அணிஞ்சிருக்காங்க அடுத்த எழுபத்தி நாலாவது கொஸ்டின் ஏழிசை வல்லோன் என்று அறியப்படுபவர் யார் ஏலிசை வல்லோன் என்று அறியப்படுபவர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கரிகாலன் கரிகாலன் தான் கரெக்டு எழுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சம் எது சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி அதாவது கூத்து நாட்டுப்புற நாடகத்தை தான் கூத்துன்னு சொல்லுவாங்க ஸோ கூத்துங்கிறது தான் சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சம் எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் சங்ககால மக்களின் முக்கிய தொழில்கள் எவை சங்ககால மக்களின் முக்கிய தொழில்கள் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ அனைத்தும் சரி அதாவது ஆணிரை மேய்த்தல் மீன் பிடித்தல் வேட்டையாடுதல் வேளாண்மை ஆணிரை மேய்த்தல் மீன் பிடித்தல் வேட்டையாடுதல் வேளாண்மை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சங்ககால மக்களோட முக்கிய தொழில்களாக விளங்கியிருக்கு எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் சங்ககால திருவிழாக்கள் சங்ககால திருவிழாக்கள் என்னன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அறுவடை திருநாள் கார்த்திகை தீப திருநாள் இந்திர விழா அறுவடை திருநாள் கார்த்திகை தீப திருநாள் இந்திர விழா இது எல்லாமே சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்கள் எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மதுரையில் காணப்பட்ட அங்காடிகள் எவை மதுரையில் காணப்பட்ட அங்காடிகள் எவை இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி அதாவது நாலங்காடி அல்லங்காடி நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஒரு டாபிக்லேயே பார்த்துருப்போம் மதுரையில் காணப்பட்ட அங்காடிகள் நாலங்காடி அல்லங்காடி இந்த நாலங்காடிங்கிறது பகல் நேரத்தில் செயல்படக்கூடிய அங்காடி அல்லங்காடிங்கிறது நைட் நேரத்தில் செயல்படக்கூடிய அங்காடி அதனால தான் மதுரையை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமே அங்கே அங்காடிகள் இருக்கும் இயங்கிக்கிட்டே மக்கள் நடமாட்டமும் இருக்கும் அடுத்தது எண்பதாவது கொஸ்டின் கருமிளகு கதிர் அடிவயிறு மற்றும் நாசி நூல் வைக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்ட இரண்டாம் ராமசெசின் எந்த நாட்டின் அரசர் கருமிளகு கதிர் அடிவயிறு மற்றும் நாசியினுள் வைக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்ட இரண்டாம் ராம்செசின் எந்த நாட்டின் அரசர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எகிப்து எகிப்து நாட்டின் அரசர் தான் இரண்டாம் ராமசெசு இவரோட உடல் தான் பதப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடிவயிறு மற்றும் நாசி அதாவது மூக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மிளகு கதிராக வச்சுருப்பாங்க அடுத்த எண்பத்தி ஓராவது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு சரியானதை தேர்ந்தெடு சங்க காலம் பொறுத்து இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது சங்க காலத்தில் முக்கிய துறைமுகங்களாக விளங்கின எவின்னு பார்த்தீங்கன்னா முசிறி தொண்டி கொற்கை முசிறி தொண்டி கொற்கை முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் எவை வேணால் உப்பு மிளகு முத்து தந்தம் பட்டு நறுமணப் பொருட்கள் குங்குமப்பூ மஸ்லின் சந்தனம் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் உப்பு மிளகு முத்து தந்தம் பட்டு நறுமணப் பொருட்கள் குங்குமப்பூ மஸ்லின் மற்றும் சந்தனம் அடுத்த முக்கிய இறக்குமதி பொருட்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பராகம் ஈயம் திராட்சை மது கண்ணாடி குதிரைகள் அதாவது புஷ்பராகம் ஈயம் திராட்சை மது கண்ணாடி குதிரைகள் இவையெல்லாம் முக்கிய இறக்குமதி பொருட்களாக சங்க காலத்தில் இருந்திருக்கு அடுத்த எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்திய வணிகர்களால் ரோம் பேரரசுக்கு விநியோகிக்கப்பட்ட முக்கிய பொருள் எது இந்திய வணிகர்களால் ரோம் பேரரசுக்கு விநியோகிக்கப்பட்ட முக்கிய பொருள் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டு பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரோம் பேரரசுக்கு விநியோகம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு பட்டுக்கு இடைக்கி எடை தங்கம் கொடுத்து வாங்கியிருக்காங்க சரிங்களா ஆறு ஒரு பட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைக்கி எடை தங்கம் கொடுத்து வாங்கியிருக்காரு எண்பத்தி மூணாவது கொஸ்டின் ரோம் நாட்டை சேர்ந்த பிளினி எழுதிய நூல் எது ரோம் நாட்டை சேர்ந்த பிளினி எழுதிய நூல் இதற்கான ஆன்சர் இயற்கை வரலாறு சரிங்களா இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலை எழுதினவர் தான் பிளினி இந்த புவியியல் புவியியலுங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா தாலமி தாளமி தான் புவியியல் அப்படிங்கிற நூலை எழுதிருப்பாரு அடுத்து எண்பத்தி நான்காவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பேரங்காடி எது இந்தியாவின் முதல் பேரங்காடி இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முஸ்ரி முசிறி தான் இந்தியாவின் முதல் பேரங்காடி அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி அப்படின்னு சொன்ன நூல் எதுன்னா இயற்கை வரலாறு அந்த இயற்கை வரலாறுங்கிற நூலில் தான் பிலினி இந்த தகவல் சொல்லியிருப்பார் எண்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் ரோமானிய குடியிருப்புகள் இருந்த டேஷில் அகஸ்டஸ் கடவுளுக்கு கோயில் கட்டுப்பட்டு இருந் கட்டப்பட்டு இருந்தது ரோமானிய குடியிருப்புகள் இருந்த டேஷில் அகஸ்டஸ் கடவுளுக்கு கோயில் கட்டப்பட்டு இருந்தது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முசுரி தான் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்டஸ் கடவுளுக்கு ஒரு கோயில் இருந்துச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோமானிய குடியிருப்புகள் அதிகம் இருந்திருக்கு எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் கிமு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாப்பிரஸ் இலையில் எழுதப்பட்ட ஒப்பந்த பத்திரம் எங்குள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது கிமு ரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பேப்ரஸ் இலையில் எழுதப்பட்ட ஒப்பந்த பத்திரம் எங்குள்ள அரி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி ஆக்சுவலாக புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வியன்னா அருங்காட்சியகம்னு கொடுத்துருப்பாங்க இந்த வியன்னாங்கிறது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரியா நாட்டில் இருக்குது ஸோ ஆஸ்திரியா நாட்டோட தலைநகர் தான் வியன்னா இந்த வியன்னாவில் தான் இந்த பேப்ரஸ் இலையால் எழுதப்பட்ட ஒப்பந்த பத்திரம் வச்சுருக்காங்க எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்ட இலை எது அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் முசிறியைச் சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்ட இலை எது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பாப்ரஸ் இலை பாப்ரஸ் இலையில்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க அந்த இலை தான் வந்து பார்த்திங்கன்னா வியன்னா அருங்காட்சியகத்தில் தற்போது இருக்குது எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கடைசியில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க நுழைவு ஹான் அரச வம்சம் சீனா இந்த நுழைவு எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா கிமு இரநூத்தி ஆறு டு இரநூத்தி இருபது அதாவது ஹான் அரச வம்சத்தை சாரி அரச வம்சத்தைச் சேர்ந்த நுழைவாயில் சீனாவில் இருக்குது இதோட காலம் வந்து கிமு இரநூத்தி ஆறு டு இரநூத்தி இருபது அடுத்து பிரம்மீடு பிரம்மீடுங்கிறது மயன் நாகரிகத்துக்கு எடுத்துக்காட்டு இந்த பிரம்மிடு எங்கே இருக்குன்னா மத்திய அமெரிக்கா மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரம்மீடு வந்து மயன் நாகரிகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து கொலேசியம் கொலேஷியங்கிறது ரோமானிய நாகரிகம் இது எங்கே இருக்குன்னா இத்தாலியில் இருக்குது சரிங்களா இத்தாலியில் இருக்கக்கூடிய கொலேஷியம் வந்து பார்த்திங்கன்னா ரோமானிய நாகரிகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதனால இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி அடுத்து எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் கால இலக்கிய சான்றுகள் எவை கால இலக்கிய சான்றுகள் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தமிழ் நாவலர் சரிதை யாப்பருங்கலம் பெரிய புராணம் தமிழ் நாவலர் சரிதை யாப்பருங்கலம் பெரிய புராணம் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கால இலக்கிய சான்றுகள் அடுத்து எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் சால காப்பியங்கள் கால காப்பியங்கள் எவ்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி சீவக சிந்தாமணி குண்டலகேசி சீவக சிந்தாமணி குண்டலகேசி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஐபருங் காப்பியங்களில் ஒன்று எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்துமுறை தோன்ற காரணமான மொழிகள் எவை வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்துமுறை தோன்ற காரணமான மொழிகள் எவை இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதம் சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதம் போன்ற மொழிகள் மூலமாக தான் வட்டெழுத்து அப்படிங்கிற ஒரு புதிய எழுத்துமுறை தோன்றியிருக்கு தொண்ணூறாவது கொஸ்டின் இருண்ட காலம் என சித்தரிக்கப்படும் காலம் எது இருண்ட காலம் என சித்தரிக்கப்படும் காலம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கலப்பிரர் காலம் கலப்பிரர் ஆட்சி செய்த காலத்து தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இரண்ட காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சங்க கால நிர்வாக முறையில் மிகச்சிறிய சிறிய நிர்வாக அமைப்பு எது சங்க கால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஊர் ஊருங்கிறது தான் மிக சிறிய நிர்வாக அமைப்பு தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் கூற்று காரணம் கூற்று புலவர்களின் குழுமும் சங்கம் எனப்பட்டது புலவ புலவர்களின் குழுமும் சங்கம் எனப்பட்டது காரணம் சங்க இலக்கிய மொழி தமிழ் இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி கூற்று மற்றும் காரணம் சரி தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் கரிகாலன் காணம் போரில் வெற்றி பெற்றான் சேர மன்னர்கள் பற்றி கூறும் நூல் பதிற்றுப்பத்து சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் உரைநடையாக எழுதப்பட்டன இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஆன்சர் தப்பாக குறைச்சிருக்கேன் ஒன்று மட்டும்தான் சாரி ரெண்டு மட்டும்தாங்க அவங்களுக்கு வந்து கரெக்டு ஏன்னா கரிகாலன் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணி போரில் தான் வெற்றி பெற்றிருப்பார் கரிகாலன் வென்னி போர் தலையாணங்கானத்தில் வெற்றி பெற்றவர் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் சரிங்களா அது மாதிரி சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் எல்லாமே செய்யுள் வடிவில் இருந்துச்சு ஒரே நடையாக இல்லை ஸோ ஆன்சர் வந்து இதில் கரெக்டானது எதுனா ரெண்டு மட்டும்தான் கரெக்டு ஆப்ஷன் பி தான் இந்த தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் கரெக்டு அடுத்த தொண்ணூற்றி நான்காவது கொஸ்டின் தென்னர் தென்னர் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னா பாண்டிய மன்னர் பாண்டிய மன்னருக்குள்ள ஒரு சிறப்பு பேர் தான் தென்னர் அது மாதிரி வானவர் வானவர்ங்கிற ஒரு சேரர்கள் அடுத்தது சென்னி சென்னின்னு சொல்கிறது வந்து சோழர்கள் அதியமான் அதியமான் வந்து குறுநில மன்னர் அதாவது வேலிர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நாம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ